சொல்லுங்கண்ணே. அருள்மிகு சங்கர ராமேஸ்வரர் திருக்கோயில் மிகவும் பாரம்பரியமிக்க ஒரு திருக்கோயிலாகும். இந்த கோயிலில் ஆண்டுக்கு 3000 திருமணங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நகரினுடைய பகுதியில் மட்டுமல்லாது இந்த பகுதியினுடைய சுற்றுவட்டார கிராம பகுதியில் உள்ள அந்த பக்தர்களும் இந்த கோயிலின் இந்த திருக்கோயிலின் மகிமையை கொண்டு இந்த பகுதியில் உள்ள அனைத்து திருமணங்களும் இந்த கோயிலில் நடைபெறுவது வழக்கமாக இருந்து வருகின்றது. இந்த கோயிலில் என்ன பழமையான ஒரு விஷயம் என்னவென்றால், கோயில் சுற்றுப்பிரகாரங்களில் எந்த பகுதியிலும் வாடகை கடைகளோ அல்லது சுற்றுப்பிரகாரங்களில் வேறு எந்த வணிக நிறுவனங்களோ எதுவும் அமைக்கக்கூடாது என்பது இந்து அரசு அறநிலைத்துறைய அறக்கொடைகள் சட்டம் 77 படி சொல்கிறது. இந்து அறநிலையத்துறையை அறக்கொடைகள் சட்டம் 77 மதிக்காமல் கோயில் நிர்வாகமானது தான்தோன்றித்தனமாக ஒரு வணிக நிறுவனத்திற்கு அங்கே கொடுத்து உள்ள பூக்கடையை கொண்டு வச்சுருக்காங்க. இதுவரைக்கும் அல்லாத அளவுக்கு அந்த பூக்கடைக்கும் ஒரு சப்மீட்டர் பொருத்திருக்கேன்னு சொல்லி என தகவல் அறிவுரிமை சட்டத்தில் கேட்டதுக்கு சப்மீட்டர் பொருத்தப்பட்டுள்ளது அப்படிங்காங்க. சப்மீட்டர் பொருத்தப்பட்டுள்ள அந்த கடைகளுக்கு இணைப்பு எண் எதுவும் வழங்கப்பட்டுள்ளதா என்று கேட்டதற்கு இணைப்பு எண் எதுவும் கொடுக்கப்படவில்லை என்று சொல்கிறார்கள். கோயிலுக்கு டேரிஃப் வந்து 2 வந்து கொடுப்பாங்க. இதில் வந்து வணிக நிறுவனத்துக்கு கோயிலுக்கும் எந்த வணிக நிறுவனத்தில் வந்து மின்கட்டணம் வசூலிக்காங்கிறது இதுவரைக்கும் ஒரு கேள்விக்குறியான விஷயமாக இருக்குது. இந்த நிலையில் யாருக்காக ஒரு வேலையை செய்கிறாங்க என்பதுக்கு தெரியவில்லை. பக்கத்தில் 25 ஆண்டுகள் ஒரு விளிம்பு நிலையில் உள்ள அந்த பூக்கடை வைத்து தொழில் நடத்தி கொண்டிருக்கின்ற அந்த மக்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் கோயில் நிர்வாகமானது இந்த சுற்றுப்பகுதியில் எந்த ஏரியாவில் 100 மீட்டர் பகுதியில் வந்து பூக்கடைகள் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி அப்படியே வந்து அந்த செயல் அலுவலர் அங்கே வேலை பார்க்கக்கூடிய 4 பேர் பக்கத்தில் பேச்சியம்மாளுங்கிற கடையில் நவம்பர் 1 வந்து அந்த கடையை வந்து அதில் வந்து இவங்க வந்து கடையில் கூட வைக்கலை, மொபைலாக அந்த தெருவில் விற்கிறாங்க. எந்த பகுதியில் போகிறதுக்கும் மனித உரிமைக்கு இடம் இருக்குது. எந்த பகுதியிலையும் மக்கள் நடமாடலாம், இந்த சாலைகளில் போகலாம், இந்த சாலைகளில் போகலாம், கோயில் பகுதிகளை சுற்றி சாலைகளில் எந்த பகுதியிலும் போகலாம்னு சொல்லி இருக்கு, உரிமை இருக்கு. அந்த அடிப்படை உரிமையை மீறி அந்த அங்கே வித்துக்கிட்டு இருக்கிற அந்த பூ அந்த கொண்டு வந்து வீட்டில் கட்டி வந்துட்டு பூவை வித்துக்கிட்டு இருந்த அந்த அம்மாவை பூ வண்டியை இழுத்து கொண்டு கோயிலில் கட்டி போட்டு சட்ட விதிமுறைகளுக்கு மீறாக அந்த கோயிலில் உள்ள நிர்வாகமானது என்ன பண்ணியிருக்குன்னு சொன்னால், அவங்கள தள்ளி விட்டு காயம் ஏற்படுத்தி இதுவரைக்கும் அவதூறாக பேசி அவங்கள பூக்கள் எல்லாம் மதிப்புள்ள 1000 பூக்கள் மதிப்புள்ள அந்த பூக்களை செதறி இந்த அவமானம் ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த அம்மா கொண்டு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனா அந்த காவல் நிலையத்தில் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் உதாசீனப்படுத்தி இதுவரைக்கும் செயல் அலுவலர் மீது கூப்பிட்டு கூட விசாரிக்கலை. அதனால் இது எங்களுக்கு மிகுந்த வேதனையும் அர்த்தமும் அளிக்கிறது. உடனடியாக மாவட்ட நிர்வாகமும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களும் செயல் அலுவலர் மீதும் அதற்கு உறுதுணையாக இருந்த 4 மீதும் உடனடியாக வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுத்து விளிம்பினுள்ள நிலையில் உள்ள அந்த பூக்கடை மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று நான் வழக்கறிஞர் சங்கம் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் பகுதியில் உள்ள வழக்கறிஞர் சார்பில்